உடைய புராண காலத்திலே கண்ணன் காலத்திலிருந்து இப்ப இப்போது இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் பல்வேறு கதைகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கண்ணன் வந்து எண்ணெய் தேய்த்து குடித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு அந்தனர் உதவி கேட்டு வருகிறார். உடனடியாக அருகிலே இருக்கக்கூடிய எண்ணெய் ஒரு கிண்ணம் இருக்கிறது, அந்த தங்க கிண்ணம் இடதுகையாக எடுத்து அப்படியே கொடுத்து விடுகிறார். அருகில் இருந்த அவருடைய நண்பர் கேட்கிறார், இடதுகையில் போய் ஒரு உதவியை வழங்கி விட்டீர்களே, வலதுகையில் தானே தர வேண்டும் என்று சொன்னார். உடனே கர்ணன் சொன்னான், இடதுகையிலிருந்து வலதுகைக்கு வருகிற போது தங்க கிண்ணமாகிட்டே என்று மனம் தடுமாறிவிடக் கூடாது என்பதற்காக உடனடியாக நான் தந்தேன் என்று சொன்னான். அதே போல நான் சமீபத்தில் ஒரு நூலிலே படித்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பெற்று நடிகர் பாலாஜி அவர்கள் ஒரு திரை படப்பிடிப்புக்காக சென்னையில் இருந்து செல்கிறார். படப்பைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடம், ரயில்வே கிராசிங்கு கேட் போட்டு விட்டார்கள், கார் வரிசையாக நிற்கிறது, அவருடைய கார் நிற்கிறது. ஒரு வயதான பெண்மணி உதவி கேட்டு வந்து கொண்டே இருக்கிறார். ஒட்டிய வயிறும் கட்டிய சேலையுமாக உடலெல்லாம் சோர்வுற்று கிடைப்புற்று வறுமை கோட்டில் வாடுகிறார் என்பதை இவர் பார்த்தது பார்க்கின்ற போதே தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு உருவம். உடனே நடிகர் மாலாஜி அவர்களை காருக்கு வந்த உடனேயே கார் கண்ணாடியை லேசாக இறக்கி உள்ளே காருக்குள்ளே உட்கார்ந்திருந்து பார்ப்பவர்களுக்கு வெளியே இருப்பவர்கள் யார் என்று தெரியும், வெளியே இருப்பவர்களுக்கு காருக்குள்ளே இருப்பவர் யார் என்று தெரியாது. உடனே அந்த காலத்திலேயே ஒரு 50 ரூபாய் நோட்டை எடுத்து அந்த பெண்மணிக்கு கொடுத்தார். 50 வருடங்களுக்கு முன்பு. உடனே அந்த 50 ரூபாயை பார்த்தவுடன் அந்த பாட்டி ரெண்டு கைகளிலும் கும்பிட்டு விட்டு அந்த 50 ரூபாயை கண்ணிலே ஒற்றி கொண்டு மவராச எம்ஜிஆர் நல்லா இருக்கணும் அப்படின்னாங்க. உடனே கோபமாக வந்து பாலாஜி காரை விட்டு இறங்கி காசு போட்டவன் பாலாஜிமா, நீ எம்ஜிஆரை வாழ்த்தறியம்மா அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், கொடுக்குற குணம் எவருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர் எம்ஜிஆர் என்று சொன்னார். இது செய்தி படித்து விட்டு நான் வியந்து போவேன். ஒரு சம்பவமோ ஒரு உணர்வோ ஒரு எண்ணமோ வாழ்க்கையை நம்மோடு கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இயல்பு பெருந்தன்மை என்பது பிளட்ல இருக்கணும், சொல்லிக் கொடுத்து வர்றதில்லை. இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் வளர்ச்சி அடைகிறது. ஆகவேதான் சொல்கிறார்கள், எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்கிறார்கள். இயல்பான ஒன்றை நாம் வளர்ச்சி அடித்துக் கொண்டே இருக்கிறோம், இல்லாத ஒன்றை நாம் திரித்து காட்டிவிட முடியாது. வெறும் சாக்கு எழுந்து நிற்காது, சாக்குக்குள்ள சரக்கு இருந்தா தான் சாக்கு நிற்கும். வெறும் சாக்கை போய் தூக்கி தூக்கி நிறுத்தினீங்கன்னா பொத்து பொத்துன்னு கீழதான். ஆகவே நம்முடைய எண்ணம் வளர்த்து கொள்வதுமேயானால் அதுதான் உயர்ந்த எண்ணங்களை தருகிறது என்பதே நம்முடைய தமிழ் ஒரு நல்லுலகம் தருகிறது.